வணக்கம் நம்மில் நிறைய பேர் இன்று இயற்கை உணவுகளை தவிர்த்து எண்ணெயில் வறுத்த உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என பல உணவுகளை இன்று அதிகம் சேர்த்து கொள்கிறார்கள் நாம் தினமும் உண்ணும் உணவுகளில் இயற்கை உணவுகளை சேர்த்து கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த வகையில் தினமும் ஒரு கேரட்டை பச்சையாக ஒரு மாதம் சாப்பிட்டால் என்னென்ன அற்புதமான மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க பொதுவாக உயிர் சத்துகள் நிறைந்த கேரட்டை பச்சையாக சாப்பிடுவது நல்லது கேரட்டை கடித்து உண்பதால் உமிழ்நீர் அதிகமாக சுரந்து செரிமானத்தை அதிகரிக்கிறது நாம் தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டு வர குடல் புண் வயிற்று வலி அஜீரணம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதே போன்று பற்களில் கரை உள்ளவர்கள் அடிக்கடி கேரட்டை பச்சையாக மென்று சாப்பிட்டால் அந்த கரை மறைந்துவிடும் வாய் துர்நாற்றத்தையும் போக்கும் மேலும் கேரட்டில் உள்ள பொட்டாசியம் சத்து இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க உதவுகிறது இரத்தத்தில் கலந்துள்ள நச்சுகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்தி விருத்தி அடைய செய்கிறது இரத்தத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க செய்து இரத்த சோகையை நீக்குகிறது இரத்தத்தில் உள்ள கொழுப்பு சத்தை குறைக்கவும் புற்றுநோயிலிருந்து காக்கவும் கேரட் உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அடுத்து கருவுற்ற பெண்கள் தினமும் ஒரு கேரட்டை பச்சையாகவோ அல்லது சமைத்தோ சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் களைப்பு ஏற்படாது சோகை நீங்கும் குழந்தை நல்ல நிறமாகவும் வலுவாகவும் பிறக்கும் அடுத்து முக்கியமாக பாதி வேக வைத்த முட்டையுடன் கேரட் மற்றும் தேன் கலந்து சாப்பிட்டு வர ஆண்மை அதிகரிக்கும் எனவே ஆண்கள் தினமும் ஒரு கேரட்டை சாப்பிட்டு வருவது நல்லது மேலும் கேரட்டில் உள்ள ஏ விட்டமின் கண் பார்வைக்கு மிகவும் நல்லது கேரட்டுக்கு மஞ்சள் நிறத்தை அதிலுள்ள பீட்டா கரோட்டின் என்ற அமிலம்தான் தருகிறது அந்த பீட்டா கரோட்டின் தான் மனித கண்களில் புரை வராமல் பாதுகாக்கிறது மாலைக்கண் நோயையும் தடுக்கிறது அடுத்து ரத்தத்தில் தேவையில்லாத யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்துகிறது இதனால் மூட்டு வீக்கம் வாத நோய்கள் தீரும் அதே போன்று கேரட்டை தயிர் பச்சடியாக மதிய உணவு வேலைகளில் உண்டு வந்தால் வாயு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் மேலும் வயிற்று பூச்சிகளை மருந்தின்றி வெளியேற்றும் தோல் வறட்சி நீங்கி பளபளப்பாகும் முகப்பருக்கள் மறைந்து சிவப்பழகு கூடும் பொதுவாக கேரட்டை உணவு சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட்டு வந்தால் இதில் உள்ள நார்ச்சத்து பசியை அடக்கும் அதனால் சாப்பிடும் அளவு குறைந்து உடலில் உள்ள அதிகப்படியான சதை குறையும் மேலும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கேரட் வெளியேற்றும் கொழுப்புகள் சேரவிடாமலும் பாதுகாக்கும் முக்கியமாக தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டு வர இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நமது உடலில் உள்ள செல்களை புதுப்பித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இதன் காரணமாக வயதான தோற்றம் வரையும் இளம் வயதில் ஏற்படும் முதுமை தோற்றம் மாறும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால்தான் எளிதில் நோய்களானது தொற்றிக்கொள்ளும் எனவே ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் தினமும் ஒரு கேரட்டை சாப்பிடுங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் உருவாக்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி